நிகழ்ச்சிக்கு வருக. சமீபத்திய வளர்ச்சியில் ஐரிஷ் டைம்ஸ் .com-இன் அறிக்கையின்படி, தனிப்பட்ட காயம் விருதுகளை குறைக்கும் வழிகாட்டுதல்கள் சட்டப்பூர்வ விளைவை ஏற்படுத்தும் என்று ஐரிஷ் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பிரிட்ஜெட் டெலானி தனது காயத்தை முந்தைய வழிகாட்டுதல்களின் கீழ் மதிப்பீடு செய்ய உரிமை இல்லை என்று நீதிமன்றம் கண்டறிந்தது. இது எதிர்காலத்தில் ஆயிரக்கணக்கான தனிப்பட்ட காயங்களை பாதிக்கலாம். உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் டெலானியின் முழு சட்ட செலவுகளையும் வழங்க தயாராக இருப்பதாகவும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. 7 நீதிபதிகள் கொண்ட நீதிமன்றத்திற்கு தலைமை தாங்கிய நீதிபதி பீட்டர் சார்லட்டன் டெலானியின் வழக்கின் முடிவு தற்போது நீதித்துறை பகுப்பாய்விற்கு காத்திருக்கும் ஆயிரக்கணக்கான தனிப்பட்ட காயம் வழக்குகளையும் எதிர்காலத்தில் அதில் பலவற்றையும் பாதிக்கும் என்றார்.